பிரதமர் மோடியுடன் இணைந்து பிரச்சாரம் செய்தால் தமது மதிப்பு கெட்டுவிடும் என்று மிசோரம் முதலமைச்சர் ஜோரம் தங்கா கூறியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேசம் ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மிசோரம் மாநிலங்களுக்கு அடுத்த மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. மிசோரம் மாநிலத்தில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கும் நிலையில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மாமிட் நகரில் வரும் 30ஆம் தேதி மோடி பிரச்சாரம் செய்கிறார். இந்நிலையில் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ள வடகிழக்கு ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மிசோ தேசிய முன்னணியின் தலைவர் ஜோரம் தங்கா மோடியுடன் இணைந்து ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்யப் போவதில்லை என்று கூறியுள்ளார். அது தமது கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் மக்கள் மதிக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். மணிப்பூர் கலவரத்தில் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த குக்கி இன மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் தேவாலயங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஜோரம் தங்கா கிறிஸ்தவர்களான மிசோரம் மக்கள் பாஜகவிற்கு எதிரான மனநிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே மோடி தனியாக பிரச்சாரம் செய்யட்டும் என்றும் தாம் தனியாகவே பிரச்சாரம் செய்யப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஜோரம் தங்கா பிரதமருடன் மேடையை பகிர்ந்து கொண்டால் மதிப்பு கெட்டுவிடும் என தெரிவித்திருப்பது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணியில் அங்கம் வகிப்பதால் பாஜகவின் அனைத்து கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று ஏற்கனவே தெரிவித்த ஜோரம் தங்கா பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தினால் கூட்டணியில் இருந்து விலகப் போவதாகவும் எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.